விளங்க மாட்டலாம்னு இருக்கேன் சொன்னா விளங்க மாட்டீங்க உனக்கு வீணா விஷமம் பண்ணாம அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துற சாந்தே நம்ம வண்டியில இரு துப்பாக்கி கையில இருக்குங்கற தைரியமா காக்கி சட்டை போட்டவன எல்லாம் கையால ஆகாதவன் நினைச்சிட்டல்ல உன்னை பிடிக்க எனக்கு துப்பாக்கி தேவல்ல துணிச்சல் போதும் ஏறு ஜீப் என்ன ஜீப்ல ஏத்திடுவிய பரவாயில்லையா பையன் டேய் ஏறா ஜீப்ல காரணனா போக்கத்தவன் நினைச்சிட்டியா உன்ன மட்டும் இல்ல உன் அப்பனே எங்களால் உள்ள தள்ள முடியும் யோ சுத்த அவசர குடுக்கையா இருக்கியே அவன் அரஸ்ட் பண்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கேன் எதுக்கு அரஸ்ட் பண்ண ஏன் அரஸ்ட் பண்ணங்கற விவரம் எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லிக்கிறேன் முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க யோ வக்கீல் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு என்ன தண்டனை என்ன செக்ஷன் சொல்லி அந்த பையன் கிட்ட சார் நீங்க சரண் ராஜ 4 மணிக்கு பின்னால தான் அரஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆனா அவர் 1 மணிக்கே கோர்ட் மூலமா முன்ஜாமீன் வாங்கிருக்கார் ஹியர் இஸ் தி ஆர்டர் கான்ஸ்டபிள்
உள்ள வரலாமா? சாந்தி சொல்லிருக்கா உன்னை பத்தி, அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு வக்கீல் இப்படி ஒரு குடிசை பகுதியில இருக்கிறது. நீ இருக்க வேண்டிய இடமே வேற. அது உண்மைதான், நான் மட்டும் இல்ல, நீங்க இருக்க வேண்டிய இடமோ வேறதா. என்னது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கேன், உட்காரலாமா? என்ன தெரியும்ல? நல்லாவே தெரியும். அப்படின்னா நான் பல கம்பெனிகளுக்கு பங்குதார், மோகன் ராஜ் கம்பெனி பார்ட்னர், நான் பெரிய தொழிலதிபருங்கிறது சொல்லி தெரிய வேணாம். சரி சரி, சொன்னா தானே தெரியும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. ஸ்மோக் பண்ணலாமா? புது வக்கீலானாலும் புத்திசாலித்தனமான வக்கீல் நீங்க. என் கம்பெனி கேஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா எனக்கு பர்சனலா ஒரு சட்ட ஆலோசகர் மாதிரி. Get up! I say get up and get out! உங்க கேஸ் எல்லாம் எந்த மாதிரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். குத்து, வெட்டு, கொலை, கொள்ளை, அதான் கேஷுக்கு பஞ்சம் இல்லாத கேஸ். அதெல்லாம் காசுக்காகவே வாதாடுற வக்கீலுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கொடுங்க. என்ன உங்க குரு ராதா மாதிரியா? எப்படியோ இருந்தவங்கள இப்படி ஆக்கின பாவியே நீதானே? தெரியும்ல இந்த சரண்ராஜ் யாருன்னு? ஒரு குட்டி சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி. சட்டம் கோட்டெல்லாம் எனக்கு சட்ட பேண்ட் மாதிரி, வேணுங்கிற மாதிரி தச்சுக்குவேன், வேணாங்கிற போது தூக்கி வெளியே எரிஞ்சிடுது. ஏற்கனவே சொல்லிருக்க, இங்க இருந்து போயிடு. இல்ல என்ன பேச்சு பேசுற? நீ 3 வருஷம் சட்ட கல்லூரியில குற்றம் தண்டனையை பத்தி படிச்சிருக்க. நான் 7 வருஷம் தண்டனையில குற்றத்தை படிச்ச, சட்டத்தை எப்படி உடைக்கிறதுன்னு படிச்சிருக்கேன். ஆமா, என் கேஸ மறுவிசாரணை பண்ண போறியாம? மனமேடைய மரண மேடையாக்கன உன்னை தூக்கு மேடையில கொண்டு போய் நிறுத்தத்தான் போற. அதுக்கு நீ மறுஜென்மம் எடுக்கணும் புள்ள. எடுத்த ஜென்மத்தை வீணாக்கிடாத. கொஞ்ச வயசு கொஞ்சம் அழகா வேற இருக்க. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 பெத்துக்குவியா? அதை விட்டுட்டு அவ்வளவு கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் காதல் நான் எழுந்தா. நீ தாலி ஏறத்துக்கு முன்னாலேயே உன் காதல் நான் இழக்க போறியா? இதுக்கு மேல எதுக்கு சொல்லணும்? உனக்கு தெரியாததா புத்திசாலித்தனமான வக்கீலாச்ச? வர்றேன். Yeah.
படி என் சீனாக்கள் கண்ட எத்தனையோ நாளா ஏங்கிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இங்க எதுக்கா வந்த? இது ஒரு கேள்வியா? உன்ன மாதிரி அழகான பொண்ணோட ரூமுக்கு என்ன மாதிரி ஆரோக்கியமான வாலிபம் வந்தா அதுக்கு விளக்க உரையா தேவை? வெலாவரியா பேசி நேரத்தை வீணாக்காம இப்படி மெத்தையில வந்து உட்காரு. வெளியே போறே இல்லையா கண்ணு? இது என் மாமா மோகன சுந்தரத்தோட கெஸ்ட் ஹவுஸ். இது சரணோட பர்சனல் ரூம். அவர் கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். அழைச்சிட்டு வந்தவன் தான் அனுபவிக்கணுமா? அது இதுன்னு பேசிய நேரத்தை வீணாக்காம மூடு போறதுக்குள்ள மூடிட்டு வாடினா அடுக்கறையில வந்து பத்தினி வேஷமா போற. ராஸ்கல், அவ மேல கைய வச்ச கதைய மாறிடும். என் மேல கைய வச்சேன்னா கொலைய விழுந்துடும். பிரபல தொழிலதிபர் சரண்ராஜ் கொலை. கொலைகாரன் தலைமறைவு. சினிமா நடிகை ஜெயசாந்தி வாக்குமூலம். பல தொழில் நிறுவனங்களில் பங்குதாரரும் ராஜன் சுந்தரம் கம்பெனியின் பாகஸ்தருமான சரண்ராஜ் நேற்றிரவு கம்பெனி விருந்தினர் மாளிகையில் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். சுட பயன்படுத்தியதாக கருதப்படும் துப்பாக்கியும் அவர் அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் இவர் கொலையை பற்றி புலன் விசாரணை செய்து வருகிறது. இவனுங்களுக்கெல்லாம் சாவு இப்படித்தான் வரும். மாமா, சேண்டா, சரணை கொலை செஞ்சுட்டு இங்கேயே வந்துட்டியா? நான் கொலை செய்யல மாமா, என்ன நம்புங்க. நான் நம்பி என்ன பிரயோஜனம்? நீ தான் செஞ்சேன்னு போலீஸ் நம்புறாங்களே. மாமா, நீங்க சொல்லி எத்தனையோ கொலைகள் செஞ்சிருக்கேன், என்ன தப்பிக்க வச்சிருக்கீங்க, இப்ப செய்யாத கொலைக்கு மாட்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மாமா. சரி சரி, நீ செஞ்சியோ இல்லையோ நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. போய் எஸ்டேட் ஹவுஸ்ல இரு, யாருக்கும் தெரியாது, போலீஸ நான் பாத்துக்கிறேன். போலீஸ் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. டோன்ட் மூவ். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
அரஸ்டா எதுக்கு சரண் ராஜா கொலை செஞ்ச குற்றத்துக்காக சரண் ராஜா நானும் ஃப்ரெண்ட்ஸ் அவனை இதுக்காக நான் கொலை செய்ய போறேன் குற்றவாளிங்க எல்லாரும் உண்மை ஒத்துக்கிட்டா எங்க டிபார்ட்மென்ட்க்கே வேலை எல்லாம் போய்டும் டேய் மாணிக்கம் உன்னை பிடிக்கிறதுல தம்பிக்கு ஏதாவது பெரிய பதவி ப்ரமோஷன் கிடைக்கல அத நீயே கெடுக்கற அவரோட போ உன்னை நான் வெளியே கொண்டு வரேன் மிஸ்டர் மோகன சுந்தரம் கூடிய சீக்கிரம் உங்களையும் உள்ள கொண்டு போக வரத்தான் போறேன் தம்பி சின்ன வயசுல பெரிய பதவியில் இருக்கிற குட் சீக்கிரமா இன்னும் பெரிய பதவியே அதான் சிவலோக பதவி அடைய ஆசைப்படுறியா என் ஆசை எல்லாம் நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு தான் ஏன்னா ஆயுள் தண்டனை அனுபவிக்க போறீங்கல்ல தீயோ கம் ஆன் மூவ் குட் மார்னிங் மேடம் ஹலோ வாங்க மிஸ்டர் மோகன் சுந்தரம் உட்காருங்க நீங்க இப்படி அவசர அவசரமா வருவீங்க என்ன நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஐ சீ மை அசம்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் நான் வரவேன் எப்படி எதிர்பார்த்தீங்க நான் வந்த கேஸ் பத்தி மட்டும் சிந்திக்கிறது இல்ல எந்த கேஸ் எல்லாம் வரணும் கூட சிந்திச்சிட்டே தான் இருப்பேன் அபௌட் மை ப்ராஸ்பெக்டிவ் கிளையன்ட்ஸ் அதனால தான் நீங்க இன்னும் நம்பர் 1 ஆவே இருக்கீங்க थैंक यू மிஸ்டர் மோகன் சுந்தரம் உங்க ஃப்ரெண்ட் சரண் ராஜா ஏன் நீங்க மர்டர் பண்ணீங்க வாட் டு யூ மீன் நானா நான் உன்ன கொலை பண்ணனா நானு ஓகே கோர்ட்ல நாம அப்படி தான் வாதாட போறோம் பத்திரிக்கையில பார்க்கல நம்ம பைய மாணிக்கம் தான் கொலை பண்ணான்னு போட்டுருந்ததே பத்திரிக்கையில வரதெல்லாம் உண்மையாதா இருக்கணுமா என்ன நம்புங்க எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என் மருமக மாணிக்கம் ஓடி வந்து சரண கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ இன்ஃபேக்ட் நீங்க இந்த கொலைல இன்வால்வ் ஆயிருப்பீங்களோன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன் எஸ் தேர்ஸ் எவ்ரி ரீசன் ஃபார் இட் மிஸ்டர் மோகன் சுந்தரம் நான் கிரிமினல் அட்வொகேட் தான் அட்வொகேட் கிரிமினல் இல்ல என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே சரண் ராஜ் தானே ஐ மீன் கார் பங்களா காம்ப்ளெக்ஸ் என்ன ஒரே வலிச்சு போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் சரண் ராஜ் தானே அதுக்கு நன்றி இல்ல சொல்லணும் நான் விஷத்தை மனசுல வச்சுக்கிறது இல்ல விஷயத்துக்கு வாங்க நீங்க தான் இந்த கேஸ்ல ஆஜராகணும் ஷூர் ஷூர் இது என் தொழில் என் திறமைக்கு தீனி போடுற கேஸ் தான் பட் இந்த கேஸ்ல நீங்க வேலை கொடுத்து சாட்சிகளை வாங்க முடியாது கொலை மிரட்டலும் செய்ய முடியாது நீங்க ஏன் பட செய்ய நினைச்சிட்டு நோ நோ நான் ஜெயிச்ச கேஸை விட தோத்த கேஸ பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பேன் எ செல்ஃப் அசெஸ்மென்ட் நான் தோத்ததே ரெண்டே ரெண்டு தடவை தான் அந்த ரெண்டு தடவையும் நீங்க எதிர்பக்கத்துல இருந்தீங்க இப்போ எதிரிலே இருக்கீங்க ஜெயிச்சிரும் அரசு தரப்புல ஏதாவது அனாமதையன்னா அப்பியர் ஆவாங்க டிஃபென்ஸ் தரப்புல நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா எஃப்ஐஆர் எழுதுற இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஐபிசி பேசுற ஜட்ஜி வரைக்கும் எல்லாருக்கும் ஜன்னி கண்டுடும் டூ மச் வக்கீலும் டாக்டரும் அவங்க உங்க கேஸ் பத்தி நூத்துக்கு நூறு நம்பிக்கையோட இருக்க முடியாது ஏன்னா நாங்க பிராக்டிஸ் தானே பண்றோம் குட் ஜோக் இது என்னோட கௌரவ பிரச்சனை எவ்வளவு கேக்குறீங்க உங்க கௌரவத்தோட விலை எத்தனை லட்சம் பிளாங்க் செக் அட்வான்ஸ் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹாய் நீ எப்போ வந்த ஏன் வந்தேன்னு கேட்கலையே இது என்ன தெரியுதா ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்களே அப்பவே செக்கும் கை மாறி இருக்கும்னு தெரியாதா தேர் யூ ஆர் இந்த கேஸை நீ எடுத்து நடத்துறியா ஒரே கேஸ்ல ஊரே உன்னை பத்தி பேசும் ஒரே நாள்ல பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் இந்த கேஸ் எடுத்து நடத்தணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க அரசு தரப்பு வக்கீலா ஆஜராக போற ஸ்பெஷல் அசைனி
ஓ, நீதான் அந்த அனாமதேயமா? அனாமதேயமா? ஆமா, நான்தா. உக்காரு, பரவால். எப்படியும் இந்த கேசில தோத்து போருதா முடிவு பண்ணிட்டியா? பெரிய தலைவர்கள் எதுத்து எத்தனையும் பேர் போட்டி போடுறாங்க. ஜெயிக்க முடியும்னா? இல்ல. அவங்க கிட்ட தோத்தோன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. உங்ககிட்ட தோக்குறதுல கூட எனக்கு பெருமைதா. பேச கத்துக்கிட்ட. கேஸ்? வக்கீலுக்கு தேவை வாய்ச்சவிடல் தானே? மனசால இல்லைனாலும் வாயாலியாவது என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனப்பூர்வமாவே